பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையிலிருந்து தென்காசிக்கு முதன்முறையாக ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். முதலமைச்சர் ஆன பிறகு ரயில் பயணம் இது முதன்முறை. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தென்காசிக்கு புறப்படவிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? முதலமைச்சராக பதவியேற்ற 18 மாதங்களுக்கு பிறகாக தற்பொழுது ரயில் மூலமாக தென்காசிக்கு செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தென்காசியில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க முதலமைச்சர் உள்ளார். இதற்காக சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு புதிய எக்ஸ்பிரஸ் மூலமாக அவர் நாளை காலை தென்காசியை சென்று அடைய இருக்கிறார். அங்கு குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அரசு சுற்றுலா மாளிகையில் நேரம் ஓய்வெடுத்த பின்பு அந்த விழாவில் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அரசு முறை பயணமாக தற்பொழுது அவர் ரயிலில் பயணிக்க உள்ளார். முதலமைச்சர் பயணத்திற்காக பொதிகை ரயிலில் கழுவும் என்ற சொகுசு பெட்டி இணைக்கப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய ரயில்வே நிர்வாகத்தின் மூலமாக ஐஆர்டிசி நிர்வாகம், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, கவர்னர், முதலமைச்சர் போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு விமானம் மூலம் செல்ல முடியாத சூழ்நிலையில் கழுன் என்ற இந்த சொகுசு பெட்டியில் பயணிக்கக்கூடிய இந்த சேவை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.